எங்களுடைய பெற்றோர்கள், குற்றார் உறவினர்கள், ஊர் மக்கள், உலக முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. நாங்களோ பெரும் அதிகமான பாவங்களை உள்ளவர்களாக இருக்கிறோம் ரஹ்மானே. எங்களுடைய பாவங்களோ மலைகளை கூட்டி உன்னிடத்திலே கையேந்தி கேட்பதற்கு யாழ்லா எந்த விதமான தகுதியும் எங்களிடத்திலே கிடையாது ரஹ்மானே. நாங்களோ யாழ்லா உன்னுடைய அடிமைகளாக இருக்கிறோம் யாழ்லா. யாழ்லா எந்த நிலையாக இருந்தாலும் உன்னிடத்தில் மட்டும்தான் கையேந்த முடியும் ரஹ்மானே. யாழ்லா இறக்கம் உள்ளவனே, எங்கள் மீது யாழ்லா பாசம் உள்ளவனே, அருள் மிகுந்தவனே. யாழ்லா உன்னிடத்திலே கெஞ்சி கேட்கிறோம் ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பு விடு யாழ்லா. எங்களுடைய கைகளை வெறுங்கையாக அனுப்பிவிடாதே ரஹ்மானே. இந்த நல்ல நேரத்திலே இரவு முழுவதும் அமர்ந்து உன்னிடத்திலே கையேந்தி கேட்கிறோம் ரஹ்மானே. யாழ்லா நாங்களோ குறைவுள்ளவர்கள் தான் யாழ்லா. நாங்களோ பலகீனமானவர்கள் யாழ்லா. நாங்களோ தீய எண்ணங்களை அதிகமாக உடையவர்களாக இருக்கிறோம் ரஹ்மானே. எங்களுக்கு எவ்வளவோ அருள் வளங்களை அள்ளி சொரிந்து இருக்கிறாய் ரஹ்மானே. நாங்களோ நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம் யாழ்லா. யாழ்லா எங்களுடைய பாவங்களின் காரணத்தினால் எங்களை பிடித்து விடாதே யாழ்லா. எங்களுடைய பாவங்களின் காரணத்தினால் எங்களை சோதித்து விடாதே ரஹ்மானே. எங்களுடைய பாவங்களின் காரணத்தினால் எங்களை தண்டித்து விடாதே யாழ்லா. எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யாழ்லா. எங்களை பரிசுத்தமாக்கி யாழ்லா. எங்கள் மீது இறக்கப்படு யாழ்லா. எங்கள் மீது அருள் புரிவாயாக யாழ்லா. ரஹ்மானே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற காலமெல்லாம் உன்னை நினைத்து உண்மையாக துதிக்கக்கூடிய நல்ல ஒரு கோங்கை, நல்ல ஒரு மனப்பான்மை எங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக யாழ்லா. உன்னுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக ரஹ்மானே. யாழ்லா எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய குடும்பங்களிலும் யாழ்லா எங்களுடைய சமுதாயத்திலும் எங்களுக்கு நிம்மதியை தருவாயாக யாழ்லா. யாழ்லா உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் நிம்மதியை குடியாழ்லா. உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் நிம்மதியை குடியாழ்லா. உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் நிம்மதியை குடியாழ்லா. யாழ்லா எங்களுடைய சமுதாயத்தினுடைய பெண்களை காப்பாற்றி யாழ்லா. யாழ்லா எங்களுடைய பெண்களை காப்பாற்றி யாழ்லா. எங்களுடைய வாலிபர்களை காப்பாற்றி யாழ்லா. எங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றி யாழ்லா. யாழ்லா எங்களுடைய குடும்பத்தாரினுடைய யாழ்லா. எங்கள் சமுதாயத்தினுடைய பொருள் வளங்களை காப்பாற்றி யாழ்லா. மான மரியாதைகளை காப்பாற்றுதான் உலகம் முழுவதிலும் எங்களுக்கு யாழ்லா பலவிதமான சோதனைகள் யாழ்லா. அம்மானே, உன்னுடைய தண்டனையாக இருக்குமோ என்று எங்களுக்கு பயமாக இருக்கிறது அம்மானே. நீ எங்களை பிடிக்க நினைத்தால் எங்களால் தாங்க முடியாது யாழ்லா. யாழ்லா நீ எங்களை தண்டிக்க நினைத்தால் எங்களால் தாங்க முடியாது அம்மானே. நீதான் எங்கள் மீது இறக்கப்பட வேண்டும் அம்மானே. யாழ்லா எவ்வளவு பெரிய வல்லமை மிகுந்த அரசாட்சியாக இருந்தாலும் யாழ்லா உனக்கு முன்பாக எல்லாமே சாதாரணமானது யாழ்லா. நீ அரசர்களுக்கெல்லாம் பேரரசனாக இருக்கிறாய் யாழ்லா. மாலிக்குள் முல்காக இருக்கிறாய் அம்மானே. யாழ்லா எந்த விதமான அரசாங்கத்தின் மூலமாக எங்களுக்கு தீங்கு வந்தாலும் நீ பார்த்துக் கொள்ற அம்மானே. எங்களை காப்பாற்றிய யாழ்லா. எங்களுடைய மான மரியாதையை காப்பாற்றி யாழ்லா. எங்களுடைய பாவங்களின் காரணத்தினால் இந்த உலகத்திலே எங்களை கேவலப்படுத்தி விடாதே ரஹ்மானே. எங்களுடைய இழிவை ஏற்படுத்தி விடாதே ரஹ்மானே. எங்களுடைய மான மரியாதையை காப்பாற்றக்கூடிய வகையில நாங்கள் வாழ வேண்டும் ரஹ்மானே. எங்களை காப்பாற்றி யாழ்லா. ரப்புல் ஆலமீனே, இறக்கம் உள்ளவனே ரஹ்மானே, கிருபையாளனே, யாழ்லா எங்கள் மீது இறக்கப்படு யாழ்லா. இறக்கப்படு என்று சொல்வதற்கு கூட நாதி எட்டவர்கள் யாழ்லா, தகுதி எட்டவர்கள் யாழ்லா. அப்படிப்பட்ட நன்மைகளை நாங்கள் வளர்த்துக் கொள்ளவில்லை ரஹ்மானே. எங்களுடைய நன்மைகளோ எங்களுடைய கையில ஒன்றுமே பாவங்களை விட்டு எங்களுக்கு தவிர்த்து கொள்ள முடியவில்லை ரஹ்மானே. அதே சமயத்தில் உன்னிடத்திலே தவிர நாங்கள் வேறு யாரிடத்தில் கேட்க முடியும் ரஹ்மானே. உன்னிடத்தில் பாவங்களை பற்றி முறையிடுகிறோம் ரஹ்மானே. எங்களை மன்னித்து விடு யாழ்லா. எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி யாழ்லா. சைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டு எங்களை காப்பாற்று ரஹ்மானே. நல்ல விஷயங்களுக்காக முன்னேற வேண்டும் என்ற நல்ல எண்ணம் இருந்தாலும் சைத்தான் குறுக்கே நிற்கிறான் ரஹ்மானே. எத்தனையோ ஆசாபாசங்கள் எங்களுக்கு முன்பாக நிற்கின்றன ரஹ்மானே. நல்ல எங்களை காப்பாற்று ரஹ்மானே. உன்னுடைய ரஹ்மத்து மட்டும் எங்களுக்கு இல்லை என்றால் நிச்சயமாக யாராலும் எங்களை காப்பாற்ற முடியாது யாழ்லா. ரஹ்மானே, உன்னுடைய வேதனை விட்டு யாரும் எங்களை காப்பாற்ற முடியாது ரஹ்மானே. உன்னுடைய தண்டனைகளை விட்டு யாரும் எங்களை காப்பாற்ற முடியாது ரஹ்மானே. எங்களை மன்னித்து விடு யாழ்லா. எங்களை காப்பாற்று யாழ்லா.
எங்களை நல்லவர்களாக மாற்றி அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ் ரஹ்மானே இரக்கமுள்ளவனே கிருபையாளனே உள்ளத்திலே கெஞ்சி கேட்கிறோம் ரஹ்மானே எங்களை அல்லாஹ் கருணை கண்ணோடு பாரு ரஹ்மானே அல்லாஹ் எங்களை கருணையோடு பாரு ரஹ்மானே எங்களை கோபத்தோடு பார்த்து விடாதே ரஹ்மானே இதே கருணை கண்ணோடு அல்லாஹ் நாளை மறுமையிலும் எங்களை பார்ப்பாய ரஹ்மானே ஏகா என்ற உயர்தரமான பதவி எங்களுக்கு தருவாய ரஹ்மானே உன்னை சந்திக்கக்கூடிய மகத்துவத்தை எங்களுக்கு தருவாய அல்லாஹ் அல்லாஹ் உன்னை நாங்கள் சந்திக்கிற போது எங்களை சிரித்த முகத்தோடு வரவேற்க வேண்டும் ரஹ்மானே அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளாக எங்களை ஏற்றுக்கொள்றாமே எங்களுக்கு இதை கேட்பதற்கு தகுதி இல்லை ரஹ்மானே அவ்வளவு நன்மை எங்களிடத்தில் இல்லை ரஹ்மானே அவ்வளவு பெரிய தியாகங்கள் எங்களிடத்தில் இல்லை ரஹ்மானே வேறு யாரிடத்தில் நாங்கள் கேட்க முடியும் ரஹ்மானே எங்களை காப்பாற்றிய அல்லாஹ் உலக முஸ்லிம்களை காப்பாற்றியா அல்லாஹ் எந்த வழி சரியானது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தை காப்பாற்றியா அல்லாஹ் இத்தனை ஃபசாதுகளை விட்டும் காப்பாற்று ரஹ்மானே யார் நேர்வழியில் இருக்கிறார்கள் யார் தவறான வழியில் இருக்கிறார்கள் என்பது கூட எங்களுக்கு தெரியாமல் தடுமாறுகிறோம் ரஹ்மானே உன்னுடைய அருள் இல்லாவிட்டால் நாங்கள் தடுமாறி விடுவோம் ரஹ்மானே தவறான வழிக்கு போய்விடுவோம் ரஹ்மானே எங்களை நேரான வழியிலே செலுத்தி செலுத்துவாயாக ரஹ்மானே எங்களுக்கு நேரான வழியை காட்டியா அல்லாஹ் எங்களுக்கு சீரான வழியை காட்டியா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல வழியை காட்டு ரஹ்மானே நீ எதை திருப்திப்படுகிறாயோ அந்த பாதையை காட்டிய அல்லாஹ் அன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த வழியை எங்களுக்கு காட்டினார்களோ அந்த வழியை எங்களுக்கு காட்டுவாய் ரஹ்மானே ரஹ்மானே அல்லாஹ் எங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடு யா அல்லாஹ் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நிம்மதியான வாழ்க்கை கொடு ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை விட்டும் காப்பாற்று யா அல்லாஹ் சோதனைகளை விட்டும் காப்பாற்று ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை விட்டும் எங்களை காப்பாற்று ரஹ்மானே யா அல்லாஹ் ரொம்ப மோசமான ஒரு நிலைகளை விட்டும் சோதனைகளை விட்டும் காப்பாற்று ரஹ்மானே பொருளாதார நெருக்கடிகளை விட்டு எங்களை காப்பாற்றிய அல்லாஹ் நோய் நொடிகளை விட்டு எங்களை காப்பாற்றிய அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே இரக்கமுள்ளவனே என்னுடைய வியாபாரத்திலே பறக்க செய்ய அல்லாஹ் என்னுடைய வியாபாரங்களை காப்பாற்றக்கூடிய அல்லாஹ் எங்களுடைய வியாபாரங்களை அழித்து விடாதே ரஹ்மானே நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்களிலே பறக்க செய்ய அல்லாஹ் ஹராம் ஹலாலை பேணக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் ஹராமை விட்டு எங்களை காப்பாற்று ரஹ்மானே ஹலாலான வாழ்க்கை கொண்டு எங்களுக்கு மகிழ்ச்சியை கூடிய அல்லாஹ் ஹலாலான வாழ்க்கை கொண்டு எங்களுக்கு சந்தோஷத்தை கூடிய அல்லாஹ் ஹராமை விட்டு எங்களை காப்பாற்று ரஹ்மானே அல்லாஹ் எங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பாயாக அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தாரின் பொருளாதாரத்தை பாதுகாப்பாயாக அல்லாஹ் சக்காத்தை சரியான முறையில கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் நோய் நொடிகளை விட்டு எங்களை காப்பாற்றிய அல்லாஹ் ரஹ்மானே ரப்புல் ஆலமீனே பெரும் பெரும் நோய்களை விட்டு எங்களை காப்பாற்றிய அல்லாஹ் அல்லாஹ் கேன்சர் போன்ற மோசமான நோய்களை விட்டு எங்களை காப்பாற்று ரஹ்மானே அல்லாஹ் இதற்கு மருந்தே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமான நோய்களை விட்டு எங்களை காப்பாற்றிய அல்லாஹ் அல்லாஹ் வெளியிலே சொல்வதற்கு கூட வைக்கப்படுவோமே அப்படிப்பட்ட நோய்களை விட்டு எங்களை காப்பாற்று ரஹ்மானே அல்லாஹ் திடீர் மரணத்தை உண்டாக்கி விடக்கூடிய நோய்களை விட்டு எங்களை காப்பாற்றிய அல்லாஹ் எங்களுடைய நோய்களை கொண்டு எங்களை தீண்டாதவர்கள் எங்களை தொடக்கூட வெட்கப்படக்கூடிய மோசமான இளிநிலை விட்டு எங்களை காப்பாற்றிய அல்லாஹ் என்னுடைய சகோதரர்கள் மற்றவர்கள் பார்த்து கழுவிடக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு உருவாக்கி விடாதே ரஹ்மானே என்னுடைய பிள்ளைகளோ மனைவி மக்களோ பெற்றோர்களோ எங்களை நெருங்கி வருவதற்கு கூட அச்சப்படுவார்களே கேவலப்படுவார்களே அல்லாஹ் அஞ்சுவார்களே அப்படிப்பட்ட நிலைகளை எங்களை உருவாக்கி விடாதே ரஹ்மானே சீரான மனநிலைகளை எங்களுக்கு தாயா அல்லாஹ் சீரான உடல்நிலைகளை எங்களுக்கு தாயா அல்லாஹ் நல்ல ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாயா அல்லாஹ் கேவலமான சூழ்நிலைகளை விட்டு எங்களை காப்பாற்றிய அல்லாஹ் தீய மரணத்தை விட்டு எங்களை காப்பாற்றிய அல்லாஹ் அல்லாஹ் அடிபட்டு இறந்து போய் விட்டு எங்களை காப்பாற்றிய அல்லாஹ் அல்லாஹ் திடீர் மரணத்தை விட்டு எங்களை காப்பாற்றிய அல்லாஹ் அல்லாஹ் கலிமா சொல்வதற்கு கூட அவகாசம் இல்லாமல் இறந்து போவோமே அப்படிப்பட்ட நிலைகளை விட்டு எங்களை காப்பாற்று ரஹ்மானே அல்லாஹ் என்ற இரவு எங்களுக்கு லைலத்துல் கத்ரை எங்களுக்கு உருவாக்கி கொடுய அல்லாஹ் லைலத்துல் கத்ரை என்ற பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுய அல்லாஹ் லைலத்துல் கத்ரை இழந்தவர்களுடைய கூட்டத்திலே எங்களை ஆக்கி விடாதே ரஹ்மானே எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள் ரஹ்மானே எங்களுடைய அமல்களோ குறைவுள்ளவர்கள் யா அல்லாஹ் எங்களுடைய அமல்கள் நிரப்பமானவை என்று நாங்கள் சொல்லவில்லை ரஹ்மானே குறைவுள்ளவைகள் யா அல்லாஹ் குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டால் அது உன்னுடைய பெருந்தன்மை ரஹ்மானே அல்லாஹ் நீயோ இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ் தயாள தன்மை உள்ளவன் யா அல்லாஹ் மனப்பான்மை உள்ளவர் யாழ்லா நாங்களோ பலகீனமானவர்கள் யாழ்லா குறைவுள்ளவர்கள் யாழ்லா மிகப்பெரிய அறியாமை உள்ளவர்கள் ரஹ்மானே என்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கி என்னுடைய குறைகளை எல்லாம் போக்கி என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள் ரஹ்மானே என்னுடைய துவாக்களை ஏற்றுக்கொள் ரஹ்மானே என்னுடைய தொழுகைகளை ஏற்றுக்கொள் ரஹ்மானே என்னுடைய திக்ர்களை ஏற்றுக்கொள் ரஹ்மானே என்னுடைய திலாவத்தை ஏற்றுக்கொள் ரஹ்மானே எங்களுடைய அன்பு பாசம் அனைத்தையும் ஏற்றுக்கொள் ரஹ்மானே பெரியவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய பண்பை எங்களுக்கு கூடிய அல்லாஹ் சிறுவர்கள் மீது அன்பு காட்டக்கூடிய பண்பை எங்களுக்கு கூடிய அல்லாஹ் எங்கள் குடும்பத்து
பெரியவர்களை மதிக்கக்கூடிய மனப்பான்மை எங்களுக்கு ரஹ்மானே. என்னுடைய பெற்றோர்களுடைய உள்ளம் எங்களை கொண்டு எல்லாம் வேதனைப்பட்டு விடக்கூடாது ரஹ்மானே. என்னுடைய பெற்றோர்களுடைய உள்ளங்களின் வேதனையில் தான் உன்னுடைய வேதனை இருக்கிற ரஹ்மானே. எங்களுடைய பெற்றோர்களுடைய உள்ளம் எங்களை கொண்டு திருப்திப்பட வேண்டும் ரஹ்மானே. நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்பாக எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை சந்தோஷமாக வாழ்த்த வேண்டும் ரஹ்மானே. பெற்றோர்களுக்குரிய கடமையை சரியாக நிறைவேற்றும் எந்த நிலையிலும் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை கோபப்பட்டு விடக்கூடாது. எங்களுடைய பெற்றோர்கள் யாரா எங்களுடைய பெற்றோருடைய கண்ணியத்தை மனதிலே கொண்டு சரியாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொண்டு ரம்மான. பெற்றோர்களுடைய அதிருப்தி வாங்கக்கூடிய அபாக்கியசாலிகளா எங்களை ஆகிவிடாது ரம்மானே. சொர்க்கத்தின் வாசல்களாக அவர்கள் இருக்கிறார் ரம்மானே. அவர்களே சொர்க்கமாக இருக்கிறார் ரம்மானே. அந்த சொர்க்கத்தை எங்கள் விஷயத்தில் மூடிவிடாது ரம்மானே. யாரா அவர்களுடைய துவாவை எங்களுக்கு எப்பொழுதும் தருவாய் ரம்மானே. எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு முன்பாக யாரெல்லாம் மரணம் அடைந்து விட்டார்களோ யாரா அவர்களுடைய கபல்களை விசாரமாக்கியாரா அவர்களுடைய கபல்களை ஒளிமயமாக்கியாரா அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடையாரா அவருடைய கபல்களை யாரா நரக நெருப்பாக்கி விடாத ரம்மானே. அவர்களை மன்னித்து விடையாரா சிறு பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும் போது எங்கள் மீது எவ்வளவு இறக்கத்தோடு இருந்தார்கள் ரம்மானே. அந்த இறக்கத்தை நீ அவர்கள் மீது காட்டு ரம்மானே. அவர்கள் மட்டும் எங்களை தர்பிய செய்யவில்லை என்றால் நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கும் என்று ரம்மானே. ஆமானே எங்களுடைய உயர்வு எங்களுடைய கண்ணியம் அனைத்துக்கும் எங்களுடைய பெற்றோர்கள் தான் காரணம் ரம்மானே. நாங்கள் வளர்ந்ததற்கு பிறகு அவர்களை புறக்கணிக்கிறோம் ரம்மானே. அவர்களை பூசிக்கிறோம் ஏசுகிறோம் பேசுகிறோம் ரம்மானே. அவருடைய மனதை நாங்கள் துன்புறுத்துகிறோம் ரம்மானே. இந்த கேடுகட்ட நிலைகளை விட்டு மேலே காப்பாற்றுறாமே. எந்த நிலையிலும் எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் கடிந்து பேசக்கூடாது ரம்மானே. கண்ணியத்தோடு பேச வேண்டும் ரம்மானே. அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளாக எங்களை ஆக்கிக் கொள்கிறார் ரம்மானே. யாரா எங்களுடைய பிள்ளைகளையும் அதே மாதிரி ஆக்குறாமே. எங்களுக்கு கண்ணியம் செலுத்தக்கூடியவர்களை ஆக்குறாமே. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சரியான கடமைகளை நிறைவேற்றும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நீ சொல்லி இருக்கிறாயோ அந்த கடமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய பெற்றோர்களாக எங்களை ஆக்குறாமே. நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொர்க்கமாக இருக்க வேண்டும் ரம்மானே. நரகத்திற்குரிய வழிகளை காட்டிவிடக்கூடாது ரம்மானே. நாளை மறுமையிலே எங்களை இடம் காட்டி இவர்கள் தான் எங்களை கெடுத்தார்கள் என்று எங்களுடைய பிள்ளைகள் சொல்லிவிடக்கூடாது ரம்மானே. எங்களுடைய மனைவி மக்களின் காரணத்தினால் எங்களை நரகவாதி ஆக்கிவிடாது ரம்மானே. எங்களுடைய சமுதாய மக்களின் காரணத்தினால் எங்களை நரகவாதி ஆக்கிவிடாது ரம்மானே. நாங்கள் பாவத்திற்கு வழியாக எங்களை ஆக்கிவிடாது ரம்மானே. நாங்கள் அவர்களுக்கு நன்மையை மட்டும் சொல்ல வேண்டும் ரம்மானே. எங்களுடைய இறப்புக்கு பிறகு எங்களை நினைத்து கண்ணீர் வெடித்து எங்களுக்கு துவா செய்ய வேண்டும் ரஹ்மானே. அப்படிப்பட்ட கண்குளிர்ச்சியான பிள்ளைகளை எங்களுக்கு கொடு ரஹ்மானே. எங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ் ஹாபிஸ்களாக ஆக்குவாயா ரஹ்மானே. எங்களுடைய பிள்ளைகளை ஹாபிஸ் ஆக்கு ரஹ்மானே. எங்களுடைய பிள்ளைகளை சிறந்த ஹாபிஸ்களாக ரஹ்மானே. எங்களுடைய பிள்ளைகளை சிறந்த சாலிஹான மக்களாக ஆக்கிரமானே. எல்லாம் எங்களுடைய பிள்ளைகள் தான் எங்களுக்கு சொத்து ரஹ்மானே. யாருக்கெல்லாம் இந்த உலகத்திலே குழந்தை இல்லையோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொள்ள அல்லாஹ். இந்த சபையிலே திரியோகர் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார் ரஹ்மானே. அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு ரஹ்மானே. நல்ல குழந்தை இல்லாமல் வெறுமனே அவர்களை ஆக்கிவிடாது ரஹ்மானே. அவர்களுடைய விதியை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் உண்டால் முடியும் ரஹ்மானே. விதிகளை ஏற்படுத்தக்கூடிய நீயாக இருக்கிறாய் ரஹ்மானே. யாரா எங்களுடைய சகோதரர்களுக்கு குழந்தைகளை கொடு ரஹ்மானே. சாலியான குழந்தைகளை கொடு ரஹ்மானே. ஆண் குழந்தைகள் உள்ளவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடு ரஹ்மானே. பெண் குழந்தைகளா இருக்கக்கூடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் கொடு ரஹ்மானே. ரஹ்மானே யார் என்ன துவா கேட்கிறோமோ அதை ஏற்றுக்கொள்ள திருவினையினுடைய சக்திகளை விட்டு யாரெல்லாம் அந்த குடும்பங்களை காப்பாற்றுறாமே. எங்களுடைய என்னுடைய பிள்ளைகள் எங்களுடைய மனைவி மக்கள் யாரெல்லாம் எல்லோருக்கும் மத்தியிலே ஒற்றுமை கூட யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே யாரெல்லாம் வர்க்கத்தை நிலவு செய்யமானே. யாரெல்லாம் அதாபை உண்டாக்கி விடாது ரஹ்மானே. உன்னுடைய கோப பார்வை உண்டாக்கி விடாது ரஹ்மானே. எங்கள் குடும்பங்களிலே யாரிடத்திலும் தலாக்கு நடக்கக்கூடாது ரஹ்மானே. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ரஹ்மானே. யாரெல்லாம் எங்களுடைய சமுதாயத்திலே அந்த மோசமான நிலைகளை விட்டும் காப்பாற்று யாரெல்லாம் நல்லா எல்லோரும் சீர்திருத்தத்தோடு வாழ வேண்டும் ரஹ்மானே. பணிகெடுக்க கூடிய மோசமான சாதனங்களின் மூலமாக யாரும் வழிகட்டு போய்விடக் கூடாது ரஹ்மானே. அல்லாஹ் எங்களை காப்பாற்றி அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றி அல்லாஹ். எங்களுடைய மனைவிமார்களை காப்பாற்றி அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களை
காப்பாற்றி அல்லா, எங்களுடைய நண்பர்களை காப்பாற்றி அல்லா, அல்லா எங்களுடைய மாணவர்களை காப்பாற்றி அல்லா, எங்களுடைய உஸ்தாத்மார்களை காப்பாற்றி அல்லா, எங்களுடைய சமுதாயத்தில் அனைவரையும் காப்பாற்று ரஹ்மானே. எந்தெந்த நாடுகளிலே இஸ்லாத்துக்கு எதிராக போராட்டங்கள் நடக்கிறதோ அந்த நாடுகளிலே முஸ்லீம்களை காப்பாற்றி அல்லா, இந்த நாடுகளை காப்பாற்றி அல்லா, எந்தெந்த முஸ்லீம் நாடுகளிலே அல்லா சோதனைகள் சூழ்ந்திருக்கிறதோ அந்த முஸ்லீம் நாடுகளை காப்பாற்றி அல்லா, அல்லா குறிப்பாக நாங்கள் வாழக்கூடிய நாட்டை காப்பாற்றி அல்லா, நாங்கள் வாழக்கூடிய நாட்டிலே அமைதியையும் நிம்மதியையும் தருவாயாக ரஹ்மானே. எல்லோரும் சகோதரத்துவத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடு ரஹ்மானே. ஆட்சியாளர்கள் எங்களுக்கு சாதகமாக நல்ல மனோநிலையிலே இருக்க வேண்டும் ரஹ்மானே. அப்படிப்பட்ட சிறந்த ஆட்சியாளர்களை கொடு ரஹ்மானே. ஆட்சியாளர்களுக்கும் யாரெல்லாம் மக்களுக்கும் மத்தியிலே ஒற்றுமை கொடு ரஹ்மானே. நல்ல இணக்கத்தை உண்டாக்கு ரஹ்மானே. நல்ல நல்ல கத்தியத்தை கொடு ரஹ்மானே. நல்ல ரஹ்மானே ரபுல் ஆலமீனே, எங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியை கொடியாவா. இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிகிற போது மலக்குமார்களினுடைய வருகையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தவர்களாக சந்தோஷப்பட்டு சிரித்த முகத்தோடு உன்னிடத்தில் வர வேண்டும் ரஹ்மானே. அமைதி பெற்ற நிலையிலே வர வேண்டும். வேதனையினால் சிதைக்கப்பட்ட நிலையிலே கொடூரமான முறையில் அந்த உயிர்கள் பறிக்கப்படுமே, அந்த மோசமான நிலைகளை விட்டு எங்களை காப்பாற்றியா, வேதனை மிகுந்த சக்கரத்தை விட்டு எங்களை காப்பாற்றியா, எங்களால் தாங்க முடியாது. சக்கரத்தினுடைய வேலையை விட்டு காப்பாற்றியா, அந்த கொடுமை எங்களை தாங்க முடியாது. நாங்கள் ரொம்ப பழகினமான இல்லையா, எங்களுடைய பெற்றோர்களை காப்பாற்றியா, எங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றியா, மரண வேதனை விட்டு எங்களை காப்பாற்றியா. நாங்கள் மரணம் அடைகிற போது யாரும் சுருக்கத்தை பார்க்க வேண்டும் ராமாலே. இந்த ரகத்தை எங்களுடைய கண்களுக்கு காட்டிவிடாது ராமாலே. நாங்கள் இதை கேட்பதற்கு தகுதியற்றவர்கள், வேறு யாரிடத்தில் கேட்க முடியுமோல்ல. இந்த நல்ல நேரத்தில், இந்த அருமையான நேரத்தில், நீ முதல்வானத்தில் வந்து என்ன வேண்டும் என்று கேட்கக்கூடிய இந்த நேரத்தில் உன்னிடத்தை கேட்கிறோம் அம்மாளே. என்னுடைய கைகளை வெறுங்கை ஆக்கிவிடாதே அம்மாளே. எங்களை சாலி அற மக்கள் ஆக்கி அல்ல, தங்கள் பாவம் செய்வார்கள் அல்ல, எங்களுடைய பாவங்களும் மன்னிக்கும். காப்பாற்றியாத்திலே நல்ல குணங்களை கூடியாரா, தீய குணங்களை விட்டு எங்களை காப்பாற்றியாரா, நல்ல குணங்களை கூடிய எங்களை அலங்கரிப்பாயா. நாளை மறுமையிலே அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிற போது நாங்கள் தலைமுடிய கூடாது ராமானே. எங்களுடைய முகத்தை பார்த்து எங்களுடைய நபி சிரித்த முகத்தோடு எங்களை வரவேற்க வேண்டும் ராமானே. வழக்குவார்கள் எங்களை வரவேற்க வேண்டும் ராமானே. நாளை மஸ்ஜிதிலே யாரெல்லாம் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியிலே எங்களுடைய முடிந்து நுழைவார்களோ அந்த நேரத்தில் அவர்களுடைய பரிசுத்தமான
அமல்கள் இல்லாததால் கதவு மூடப்படுமே, விரட்டப்படுவார்களே, ஏமாற்றப்படுவார்களே. அப்படிப்பட்ட துர்பாக்கிய நிலை எங்களுக்கு உண்டாக்கி விடாதே ரஹ்மானே. அல்லாஹ் சொர்க்கத்திலே நிரந்தரமாக நுழையக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் அல்லாஹ் ரஹ்மானே ரப்புல் ஆலமீனே எங்களுடைய ஈமானை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ். எங்களுக்கு இஹ்லாஸை கொடு ரஹ்மானே. எங்களுடைய மார்க்கத்தை எங்களுடைய இஸ்லாத்தை எங்களுக்கு கொடு ரஹ்மானே. உனக்கு வழிபடக்கூடிய பாக்கியத்தை கொடு ரஹ்மானே. அல்லாஹ் எந்தெந்த குடும்பங்களிலே குமரர்கள் தேங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஜோடிகளை அமைத்துக் கொடு அல்லாஹ். எந்தெந்த வீடுகளிலே குமரர்கள் தேங்கி இருக்கிறார்களோ நல்ல ஜோடிகளை அமைத்துக் கொடு ரஹ்மானே. அவர்களுக்கு காலம் தாமதப்படுத்தாமல் அவர்களுக்கு நல்ல ஜோடிகளை அமைத்துக் கொடு ரஹ்மானே. எத்தனையோ குடும்பங்களிலே கல்யாணம் எங்களுக்கு வேண்டாம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ வயது வந்தும் அல்லாஹ் அவர்கள் திருமணம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார் ரஹ்மானே. அவருடைய பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை கொடு ரஹ்மானே. அவர்களுடைய உள்ளத்தை சரிபடுத்தி அல்லாஹ் திருமணம் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சந்தோஷமாக சாலிகான மக்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடு ரஹ்மானே. அல்லாஹ் எங்களுடைய பெண்கள் வேலி தாண்டி போய்விடக்கூடாது ரஹ்மானே. எங்களுடைய ஈமானை விட்டு விட்டு போய்விடக்கூடாது ரஹ்மானே. எங்களுடைய வாலிபர்கள் போய்விடக்கூடாது ரஹ்மானே. இஸ்லாத்தை விட்டு போகக்கூடிய மோசமான நிலைகள் இந்த உலகத்திலே உருவாக்கி கொண்டிருக்கின்றன ரஹ்மானே. எல்லா சூழ்ச்சிகள் அதிகமாக நடக்கின்ற ஈமானை பரிபூர்ணமாக கடைசி வரை கொடுப்பாய் ரஹ்மானே. எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் ஈமானை கடைசி வரை கொடுப்பாய் ரஹ்மானே. எல்லா முஸ்லிம்களுக்கு கண்ணியத்தை கூடிய கேவலத்தை விட்டு பாதுகாப்பாய் ரஹ்மானே. முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் கேவலமாக பேசுகிறார்களோ நினைக்கிறார்களோ அவர்களுக்கு ஹிதாயத்தை கூடிய அல்லாஹ், அவர்களுக்கு நேர்வழியை காட்டிய அல்லாஹ், அவர்களுக்கு ஹிதாயத்தை கூடிய அல்லாஹ், அவர்களுக்கு நல்ல எண்ணங்களை கூடிய அல்லாஹ், நல்ல சிந்தனைகளை கூடிய ரஹ்மானே. இஸ்லாமிய மார்க்கத்தை விளங்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் உலகெங்கிலும் வளரக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், அதற்கு எங்களை காரணமாக்குவாய் ரஹ்மானே. நல்ல விஷயங்களை எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய நல்ல மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாய் ரஹ்மானே. எங்களிடத்திலே அவர்கள் மிக குறைவு ரஹ்மானே. இருந்தாலும் ரமலானுக்கு பிறகும் ஐங்காலம் தொழக்கூடிய மக்களாக எங்களை கபூல் செய்வார். யாருக்கெல்லாம் தொழுகையினுடைய பேணுதல் இல்லையோ அவர்களை ஐங்காலம் தொழக்கூடிய மக்களாக ஆக்கி வைப்பார் ரஹ்மானே. ஹிதாயத் உன் கையில் இருக்கிறார் ரஹ்மானே. எல்லோருக்கும் ஹிதாயத்தை நீதான் கொடுக்கிறாய் அல்லா. எங்களுக்கும் ஹிதாயத்தை பரிபூர்ணமாக கொடுக்க அல்லா. சபையிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு கொடுப்பாயா அல்லா. பள்ளிவாசலுடைய நிகழ்ச்சிகளில் யாரெல்லாம் பொருளாலும் உடலாலும் பாடுபடுகிறார்களோ எல்லோருக்கும் பறக்கத்தான வாழ்க்கை கூடியாதா, நிம்மதியான வாழ்க்கை கூடியாதா, அம்மத்தான வாழ்க்கை கூடியாதா, சந்தோஷமான வாழ்க்கை கூடியாதா, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கூடியாதா, ஈமான் சலாமத்தான வாழ்க்கை கூடியாதா, பரிபூர்ணமாக நிரந்தரமாக வாழ்க்கை முழுவதும் இது போல பள்ளிவாசலிலே செயல்படக்கூடிய நல்பாக்கியத்தை கூடியாதா அம்மானே. எத்தனையோ இடங்களிலே யாரெல்லாம் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே நோன்பு இந்த மாதிரியான நேரங்களிலாம் எத்தனையோ நண்பர்கள் உதவி செய்கிறார் ரஹ்மானே. அவர்களுக்கெல்லாம் உன்னுடைய பறக்கத்தை கூடியாதா, அவர்களுக்கெல்லாம் மன நிம்மதியை கூடியாதா, அவர்களுக்கெல்லாம் சலாமத்தான வாழ்க்கை கூடியாதா, அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பறக்கத்தை கூடியாதா, நாளை மறுமையிலும் நிம்மதியை கூடியாதா. அல்லாஹ் அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் எங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறார்களே. அவர்களின் பொருட்டால் எங்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டார். அனைவருக்கும் நல்ல ஈடற்றமான வாழ்க்கை கூடியாதா, சலாமத்தான வாழ்க்கை கூடியாதா. யாரெல்லாம் எங்கள் மீது நல்ல எண்ணம் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் எங்களிடத்திலே துவா செய்ய சொன்னார்களோ, அவர்கள் என்னென்ன கோரிக்கையின் அடிப்படையில் துவா செய்ய சொன்னார்களோ, அவருடைய ஹலாலான ஆஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பாய் ரஹ்மானே. இந்த ரமலான் மாதத்தில் எத்தனையோ நண்பர்கள் எங்களிடத்திலே சில நோய்களை சொல்லி, எத்தனையோ சூழ்நிலைகளை சொல்லி, கடன்தொல்லைகளை சொல்லி அல்லாஹ் எங்களிடத்திலே துவா செய்ய சொன்னார்கள் ரஹ்மானே. இந்த மக்கள் அனைவருடைய தேவைகளை உணர்ந்து அல்லாஹ் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாயா அல்லாஹ். அவர்கள் அனைவரும் உன்னுடைய அருளை மட்டுமே எதிர்பார்க்கிறார் ரஹ்மானே. மருத்துவர்களோ மற்ற தேவையின் முதலாளிகளோ அல்லாஹ் அவருடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாது ரஹ்மானே. நீ மட்டும்தான் எல்லோருக்கும் முதலாளியாக இருக்கிறாய் அல்லாஹ். நீதான் மருத்துவர்களுக்கெல்லாம் சிறந்த மருத்துவனாக இருக்கிறாய் அல்லாஹ். நீதான் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் பெரிய ஆட்சியாளனாக இருக்கிறாய் ரஹ்மானே. நீ நினைத்தால் எல்லாமே முடியும் ரஹ்மானே. அல்லாஹ் முடியும்
முடியாத காரியங்கள் கூட நீ நினைத்தால் நிச்சயமாக முடியும் ரஹ்மானே. அல்லாஹ் ரஹ்மானே, யாரெல்லாம் எந்த நோய்வாய்ப்பட்ட நிலையில எங்களுக்கு துவாசிச்சார்களோ அவர்களுக்கெல்லாம் சலாமத்தான வாழ்க்கையை உண்டாக்கி கொடு ரஹ்மானே. நோய் நிவாரணத்தை கூடிய அல்லாஹ், அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்க்கை கூடிய அல்லாஹ், எங்கள் அனைவருடைய துவாவை இங்கே அல்லாஹ் எங்களுக்கு ஏற்றுக்கொள்வாய் ரஹ்மானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாலும், மற்ற நபிமார்களின் பொருட்டாலும், இந்த ரமலான் மாதத்தின் பொருட்டாலும், குர்ஆனின் பொருட்டாலும் யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், என்னுடைய துவாவை அல்லாஹ் மறுத்து விடாதே ரஹ்மானே. ரப்பனா ஆதினா ஃபி துன்யா ஹஸனத்தோ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தோ வக்கினா அதாப் நார். ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. صل وسلم على رسولك سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين برحمتك يا ارحم الراحمين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد.